الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَن تَحْكُمُوا بِالْعَدْلِ إِنَّ اللَّهَ نِعِمَّا يَعِظُكُمْ بِهِ إِنَّ اللَّهَ كَانَ سَمِيعًا بَصِيرًا صدق الله العظيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று 5 ஜுஸுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. சூரத்து நிசா துவங்கப்பட்டு முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஓதப்பட்ட சூரத்து நிசா என்ற அத்தியாயம் பெண் என்ற அந்த பெயரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம், பெண்ணுரிமை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியாயம் இந்த சூரத்து நிசா என்ற அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்தில் பொருளாதார விஷயங்களை பற்றி பல இடங்களிலே சொல்லப்படுகின்றன. இதில் ஒரு ஆண் திருமணம் முடிக்கின்ற போது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகை, அதே போல் அனாதைகளாக விடப்பட்ட பெண் குழந்தைகளினுடைய பொருள்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அதிலே அநீதங்கள் இழைக்கப்படக்கூடாது என்பது பற்றி, அதேபோல் அனாதைகளினுடைய பொருள்கள் யாராவது சாப்பிட்டால் அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே நரகத்தின் நெருப்பை அனுப்புகிறார்கள் என்ற கடுமையான வார்த்தையை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, பெண்ணுக்கு பங்கு கொடுக்க வேண்டும், பாகப்பிரிவினையில் சொத்துக்களில் பெண்ணுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்ற நீண்ட 2 வசனங்கள், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அல்லாஹுத்தாலா இன்று ஓதப்பட்ட திருவசனங்களின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனங்களிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய வசனம் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்திலே 58வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன் அல்லாஹ யத்முருக்கும் அந்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வைதா ஹக்கம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல் இன் அல்லாஹ நிஇம்மா யஇலுக்கும் பி இன் அல்லாஹ கான சமீஅம் பஸீரா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஏவுகிறான், அந்த அத்துல் அமானாத்தி இல அகலிகா, அமானிதங்களை உரியவர்களிடத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான். அந்தஹ்குமு பைனன்னாஸ், மேலும் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நீங்கள் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஏவுகின்றான். இன் அல்லாஹ நிஇம்மா யஇலுக்கும் பி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இது மாதிரியான உபதேசங்களை அழகிய முறையில் சொல்லி காட்டுகின்றான். இன் அல்லாஹ கான சமீஅம் பஸீரா, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ நன்கு செவியேற்கக்கூடியவனாகவும் இன்னும் நன்கு பார்க்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லுகின்றான். நேற்றைய தினம் சொன்ன அந்த வசனத்தினுடைய விளக்கத்திற்கும் இன்று சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்திற்கும் ஏறக்குறைய ஒரு நேர் பதங்கள் இருக்கின்றன, ஒற்றுமை இருக்கிறது. நேற்று மோசடியை பற்றி பேசினோம், இன்று அமானிதத்தை பற்றி பேசுகிறோம். அமானிதங்களை ஏமாற்றுவது தான் மோசடி. ஆனால் அமானிதங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது பல வசனங்களின் மூலமாக இதை பற்றி, இதை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப பல வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமீன், அல் அமீன், அஸ்ஸாதிக் என்ற திருப்பெயர்களை புகழாரங்களாக கொண்டவர்களாக நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபித்துவ பட்டம் கிடைப்பதற்கு முன்பாகவே நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு பெயர்களில் ஒரு பெயர் என்ன, அல் அமீன். அல் அமீன் என்று சொன்னால் என்ன, நம்பிக்கைக்குரியவர், அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர் என்ற ஒரு பெயர். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களை இப்படிப்பட்ட அமீன் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கின்றான், அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள்
நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் அம்மையாரினுடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும், சிறிது நேரத்தில் எடுத்து வர வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது யார் தயார் என்று கேட்கிறார்கள். அந்த சபையிலே மனிதர்கள் ஜின்கள் இரண்டு பாலார்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஜின்கள் நம்மை விட ஆற்றலுக்குரியவர்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் அந்த ஜின்களில் இஃப்ரீத் என்ற ஜின் கூறியது, கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி அன ஆதீக பிஹி கபல அன் தகூம மின் மகாமி வ இன்னி அலைஹி லகவியும் அமீன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான், இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னது, சபையை முடித்து கொண்டு நீங்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாக அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நான் சாதாரணமான ஆள் அல்ல, நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய காரியங்களில் அமானிதத்தை பேணக்கூடியவனாகவும் இருக்கிறேன், இன்னும் ஆற்றலுக்குரியவனாகவும் இருக்கிறேன் என்று அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையை நான் வாக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், அந்த நம்பிக்கை நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நிறைவேற்றுவேன் என்று அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள். அப்படி வளர்கிற போது ஒரு கட்டத்தில் ஒரு உயிர் போகுவதற்கு அவர் காரணமாக மாறிவிடுகிறார்கள். உடனே அது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் தனக்கு தண்டனை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டும் எகிப்து நாட்டை விட்டும் அதாவது மதியன் என்ற ஊருக்கு ஓடுகிறார்கள், நாடு கடந்து போகிறார்கள். அங்கே ஒரு ஒரு சின்ன பணிகள் ஏற்படுகிறது. அது என்னன்னு சொன்னா, அந்த காட்டு பகுதியில் போய் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு வரக்கூடிய ஆண்களின் கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய கிணற்றில் மூடியிருந்த பாரமான பெரிய பாறையை தூக்கி அகற்றிவிட்டு அதிலிருந்து தண்ணீர் புகட்டுகிறார்கள். எதுக்கு? அந்த ஆடுகளுக்கு. ஆனால் ரெண்டு பெண்கள் கடைசியாக வருகிறார்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார்கள். அவர்களால் அந்த பாறையை புரட்ட முடியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்து கொண்டிருந்து விட்டு வேகமாக போய் என்ன செய்கிறாங்க, அந்த பாறையை அகற்றி அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்து அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறார்கள். உதவி செய்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா இந்த நன்மையை செய்வதற்கு உரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாயே, இதுவும் எனக்கு தேவை, நீ தான் இந்த பாக்கியத்தை கொடுத்த, நான் நன்மை செஞ்சிட்டேன், நான் ஹிதுமத்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற திருப்தியெலாம் எனக்கு கிடையாது, இந்த வாய்ப்பை இந்த பாக்கியத்தை நீ தான் எனக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு புகழ்றாங்க. இந்த உதவி செய்யப்பட்ட அந்த பெண்கள் ரெண்டு பேரும் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்கள். ரெண்டு பேரும் போய் இந்த யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தார், உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து என்ன செய்கிறாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாமல் கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டு அவர்களிடத்தில் விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு அதனால் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது உடனே நீங்கள் இங்கே பணிவிடை நீங்கள் செய்யுங்க, இத்தனை வருஷம் செஞ்சால் என்னுடைய மகளில் ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நான் அது விஷயத்தில் அமானிதத்தை பேணக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார். இப்போ அமானிதங்களை பேணுதல் என்பது நபிமார்களுடைய முக்கியமான பண்பு, முக்கியமான குணம். இது ஒவ்வொரு நல்ல மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஒரு நல்ல மனிதன், கலங்கமில்லாத மனிதன் என்றால் சமுதாயத்தில் யாரை பற்றி சொல்லுவோம் தெரியுமா, பொருளாதார விஷயத்தில் அவன் எந்த மோசடியும் பண்ணது கிடையாதுங்க, இப்போ கை சுத்தமான மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கை சுத்தமான மனிதர் என்று சொன்னாலே அவன் பல விஷயங்களை வெற்றி பெற்றுவான். ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடுறான்னு சொன்னால் பெரும்பாலும் பேராசையின் அடிப்படையில் தான் பாவத்தில் ஈடுபடுவான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமானிதத்தை பேணக்கூடிய தன்மையை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்களினுடைய பயங்கரமான சோதனை தாங்க முடியாம தான் என்ன செய்யறாங்க, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பேங்க் எல்லாம் கிடையாது, லாக்கர் எல்லாம் கிடையாது, பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு நகையை பாதுகாத்து வைக்கிறதுக்குலாம் பேங்கும் கிடையாது லாக்கரும் கிடையாது. அமானிதத்தை பேணக்கூடிய சில மனிதர்கள் இருப்பார்கள், அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க, கொடுத்து வச்சிருப்பாங்க, நல்லது கெட்டது ஏதாவது ஏற்பட்டால் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பெரிய தனவந்தர்கள்ட்ட பெரிய மனிதர்கள்ட்ட அமானிதத்தை பேணக்கூடிய மக்கள்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. மக்காவில் நபியை எவ்வளவுதான் சோதனைக்கு உட்படுத்தினாலும் எவ்வளவுதான் சித்திரவதை செய்தாலும்
அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய செல்வங்களை கொடுத்து வச்சிருந்தாங்க, அமானிதமாக கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நபியும் கூட எப்படி அமானிதத்தை பேணுறாங்க பார்த்தீங்களா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு எதிரிகளுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சு போறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் மதினாவுக்கு போகும்போது அவர்கள் கொடுத்து வச்ச செல்வங்களை எல்லாம் நம்ம நைசா கொடுத்து தூக்கிட்டு போயிடலாம், ஏற்கனவே நம்மளை தொந்தரவு பண்ணனால தான் நம்ம போகிறோம், அதனால அவனுடைய சொத்து நமக்கு கனிமத்து மாதிரி தானே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அன்று இரவு ஹிஜ்ரத் பண்ணி போக போகிற சமயத்தில் தன்னுடைய அதாவது பெரிய தந்தையின் மகன், இன்னும் சொல்ல போனால் அவங்க மருமகன் யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க போட்டு பச்சை போர்வை எடுத்து போத்தி விட்டு நாளைக்கு அந்த மக்கள் என்னைய காணலன்னு தேடும்போது நான் ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு எழுந்து யார் யாருக்கு என்னென்ன தொகை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதை எல்லாத்தையும் உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்னை வந்து சந்திங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்க, உயிரை பணையம் வச்சு தங்கக்கூடிய இரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணலேன்னு சொன்னால் அடுத்து யாரை பழி வாங்குவாங்க, அந்த அந்த படுக்கையில் படுத்து கிடந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க மிதிப்பாங்க பழி வாங்குவாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்பட்டுச்சு, அன்னைக்கு நைட்டு நீங்கள் எப்படி தூங்குனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையிலேயே நிம்மதியாக தூங்கின இரவு அன்னைக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க, நிம்மதியாக நான் தூங்கின இரவு அன்று தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே அமானிதங்களை ஒப்படைத்து இதை நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற போது எப்படி சொன்னார்கள் என்றால், மதினாவில் வந்து நீங்கள் என்னை சந்திங்கன்னு சொன்னாங்க, நபி அவர்கள் இப்படி சொன்னதுக்கு பின்னால் நிச்சயமாக என்னுடைய பயணத்துக்கு எந்த தடங்களும் வராது, நிச்சயமாக நான் நபியை போய் எல்லாத்தையும் வெற்றி பெற்று போய் சந்திப்பேங்கிற உறுதி எனக்கு இருந்துச்சு, அதனால் அன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று அலி ரலியல்லாஹுவர்கள் சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, இந்த ஆயத் நம்ம ஓதி காட்டின இந்த 58வது வசனம் இருக்குது பாருங்க, இந்த ஆயத்து ஏன் இறக்கப்பட்டுச்சு தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள், காபாவுக்கு உள்ளே போவதற்கும் தடை விதிக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு தடவை காபாவில் நின்று தொழுகிறதுக்காக வேண்டி வர்றாங்க, அதாவது உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய கையில் தான் காபாவுடைய சாவி இருந்துச்சு, அவர் தனியாக இருக்கிறார். அப்போது அவரிடத்தில் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நண்பரே நாம் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, அந்த காபாவுடைய சாவியை எனக்கு கொடுங்க, நான் திறந்து உள்ளே போய் 2 ரக்காத்து நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நீங்கள் அந்த உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் நான் என்றைக்குமே நன்றி உடையவனாக இருப்பேன் அப்படின்ற உடனே அப்போ அவங்க முஸ்லீம் ஆகலை, யார், உஸ்மான் இப்னு தல்ஹாங்கிற அந்த காபாவினுடைய சாவியை பொறுப்பாளியாக வச்சுருந்தவர் முஸ்லீம் ஆகலை, நபியை எதிரியாக நினச்சார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த மனிதர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, என்னடா இந்த ஊர் தலைவர்கள் தெரிஞ்சால் எனக்கு பெரிய கஷ்டமாயிடும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன், வேலையை பார்த்துட்டு போங்கன்றான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காபாவின் சாவி ஒரு காலத்தில் என் கையில் வரும், அப்போ நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. போன பிறகு அதே மாதிரி நிலைமை மாறுது, மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க, போய் ஹிஜ்ரி 6வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி உம்ரா செய்யறதுக்காக வர்றாங்க, தடுத்து நிறுத்தப்படுறாங்க, ஹுதைபியாவில் உடன்படிக்கை நடக்குது, அதன் பிறகு உடன்படிக்கைக்கு பின்னால் அந்த வருஷம் திரும்பி போயிடுறாங்க, உம்ரா செய்ய முடியலை. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு ஆற்றல் என்ன பாருங்க, யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு பெரிய விரோதிகளாக இருந்தாங்களோ அவர்கள் அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு முஸ்லீம் ஆகிறாங்க, 3 பேர் ஒன்றா கூட்டு சேர்ந்து முஸ்லீமாகிறதுக்காக போகிறாங்க. ஒருத்தர் யார் தெரியுமா, ஹாலிது பின் வலீத், ஹாலிது பின் வலீத் அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் ஆகிறாங்க. உஹது போர்க்களத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமே அந்த ஹாலிது பின் வலீத் தான், அப்படிப்பட்ட பரம விரோதி முஸ்லீம் ஆகிறதுக்காக போகிறாங்க. இன்னொருத்தர் யார் தெரியுமா, அபிசீனியாவுக்கு சென்ற முஸ்லீம்களை லஞ்சம் கொடுத்து எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டி கொண்டு போன சாதுரியம் மிகுந்த பேச்சு திறமையாளர் யாரு, அம்ருபுனுல் ஆஸ், அம்ருபுனுல் ஆஸ் பெரிய ராஜ தந்திரி,
அரசியல் தந்திரம் மிகுந்தவர். அவர் என்ன செய்யறாரு, அவர் அந்த வருஷம் தான் முஸ்லீம் ஆகிறதுக்காக காலித் இப்னு வலீதோட போறாங்க. மூணாவது யாருன்னு சொன்னா இந்த காபாவுடைய சாவியை வச்சிருக்கக்கூடிய உஸ்மான் இப்னு தல்ஹா. இந்த மூணு பேரும் சேர்ந்து நபியினுடைய அருமையை நம்ம புரிஞ்சாச்சு, வாங்க முஸ்லீம் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போய் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றி நடக்குது. மக்காவினுடைய வெற்றி சமயத்தில் இவங்க எல்லாம் முஸ்லீமா இருக்கிறாங்க. யாரு, உஸ்மான் இப்னு தல்ஹாவும் முஸ்லீமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹுவர்கள், அதாவது அவர்கள் ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்காவை வெற்றி பெற்றாச்சு. மக்காவில் காபாவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஜம்சம் தண்ணி கொடுக்கறது, காபாவினுடைய நிர்வாக பொறுப்பு, இதெல்லாம் ஹாஷிம் கிளையினரிடத்துல இருக்கு. ஆனால் காபாவுடைய சாமி பொறுப்பு வேற ஆள்கிட்ட இருக்கு. அதனால அதையும் நம்மளே வச்சுக்கிருவோம், நம்ம குடும்பத்துக்கு வாங்கி தந்துருங்க அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா உள்ளே போய் அதை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி காபாவுக்குள்ளே போய் தொழுகிறதுக்காக வேண்டி உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்றாங்க. உஸ்மான் இங்கே வாங்க, உஸ்மான் இப்னு தல்ஹா வேற, உஸ்மான் இங்கே வாங்க, காபாவுடைய சாவியை கொஞ்சம் கொடுங்க, உள்ளே போய் கிளீன் பண்ணி காபாவுக்குள்ளே தொழுவணும் அப்படின்னு சொன்னபோது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் நின்றுக்கிட்டு, யார ஸல்லல்லாஹ், காபா சாவி மட்டும்தான் நம்மள்ட்ட இல்லாமல் இருக்குது, அதை வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா சாவியை கொடுக்க போனவங்க கையை மடக்கிறாங்க. யார ஸல்லல்லாஹ், இது என்னுடைய பொறுப்பு, இப்படி இருக்கும்போது அதை உங்கள் பொறுப்பில் நீங்கள் வாங்குறதா அவர் சொல்கிறார், இன்னொன்னே இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க, சாவியை கொடுங்க அப்படின்னு நபி கேட்குறாங்க. யார ஸல்லல்லாஹ், நல்ல வாய்ப்பு, சாவியை நம்மளே வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. திருப்பி மடக்கிறாங்க. மூணாவது தடவை இந்த காவி அந்த சாவியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உஸ்மான் இந்த சாவி என்னிடத்தில் நீ அமானிதமாக கொடுக்குறாய், இந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு காபா உள்ள போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட பல சிலைகளை அங்கே வடிச்சு வச்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவத்தில் ஒரு சிலையை வடிச்சு காபா உள்ள இருக்கு. 360 சிலை இருந்துச்சுல, எல்லா சிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கிறாங்க, கழுவி சுத்தப்படுத்துறாங்க. தூய்மைப்படுத்தினதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுகுறாங்க, தொழுதுட்டு வெளியே வர்றாங்க, சஹாபாக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்திலேயும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், காபா சாவி நம்ம கையில வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா உள்ளே இருந்து வெளியே வரும்போதே இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு வர்றாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடத்திலே அமானிதங்களை நிறைவேற்றுமாறு உத்தரவிடுகிறார் என்று சொல்லியவர்களாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கே என்று கேட்டார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹா வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சாவி உன் கையில் இருக்கட்டும், கியாமத்து நாள் வரை உன் பரம்பரையில் இருக்கும் இது என்று சொன்னார்கள். இன்னைக்கும் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய பரம்பரையில தான் காபாவுடைய சாவி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, நபி அவர்களுடைய அமானிதத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மையை பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமான தன்மை. காபா மற்றும் மக்காவினுடைய அத்தனை பொறுப்புகளும் ஹாஷிம் கிளையார்களிடத்தில் இருக்கிறது, காபாவினுடைய சாவி இன்னொருவருடைய பொறுப்பில் இருக்கிறது. அதை அமானிதம் என்று வாங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அமானிதத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானித தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான அமானித தன்மை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பட்ட காலத்தில் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி எழுதப்பட்ட மன்னர்களில் ஹிருக்கல் மன்னர் ஒருவர், அந்த மன்னருக்கு கடிதம் போய் சேருது. அந்த நேரத்தில் சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கடிதத்தை வாங்கி படித்த உடனே மக்காவிலிருந்து அரபு நாட்டிலிருந்து யாராவது இங்கே வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்து அபு சுஃபியான் போயிருக்கிறார். அபு சுஃபியான் அப்போ முஸ்லீம் ஆகலை, இஸ்லாத்துக்கு பரம விரோதியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் அபு சுஃபியான் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மன்னர் ஹிருக்கல் மன்னர் என்ன செஞ்சாரு, கூப்பிடுங்க அவரை, மொழிபெயர்ப்பாளர் நிறுத்தி வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணுவார், நீ மட்டும் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சு உன் கழுத்தை சீவிடுவேன் அப்படின்னு மிரட்டி உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற வாக்குறுதியோடு அவரிடத்துல சில விஷயங்களை கேட்குறார். முகம்மதுனா யார், அது ஒரு நீண்ட இது, புகாரியிலே வரக்கூடிய பெரிய ஹதீஸ், நீளமான செய்திகள் வரும். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மாதா ஏமுறுக்க, அவர் உங்களுக்கு என்ன ஏவுகிறார், மாதா ஏமுறுக்கும் அந்த முகம்மத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் உங்களுக்கு என்ன ஏவுகிறார் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த அபு சுஃபியான் பொய் சொல்லக்கூடாதே, எனக்கு மட்டும் அவர் மிரட்டி இருக்க மாட்டாருன்னு சொன்னா நான் எத்தனையோ விஷயங்களை பொய் சொல்லியிருப்பேங்கிறாங்க. அபு சுஃபியான் பின்னால முஸ்லீம் ஆனதுக்கு பின்னால
நான் எத்தனை விஷயங்களை பொய் சொல்ற வாய்ப்பு இருந்துச்சு, பொய் சொல்லியிருப்பேன், கெட்ட எண்ணத்தை உருவாக்கியிருப்பேன், ஆனால் அவர் மிரட்டிட்டாரு, பொய் சொல்ல மனசு வரல அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அபூ சுஃபியான் சொல்றாங்க, அவர் தொழுகை தொழுமாறு ஏவுகிறார், ஐந்து நேர தொழுகணும் அப்படின்னு ஏவுகிறார், வசிதுக் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஏவுகிறார், வல் அஃபா மேலும் வாழ்க்கையின் பரிசுத்த தன்மை பத்தினித்தன்மை தேவை என்று சொல்கிறார், வல் வஃபா பில் ஆகு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சொல்கிறார், வாதாவுல் அமான மேலும் அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். வஹாதிஹி சிஃபத்து நபியின் ஹிருக்கல் மன்னர் இதை கேட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா, உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களினுடைய தன்மையும் இதுதான் அப்படின்னு சொன்னார். அவர் முஸ்லீமாகல, முஸ்லீமாருக்கு தயாராயிட்டாரு, ஆனா கடைசியில் ஆட்சி போயிருமோங்கிற பயத்தில் அவர் முஸ்லீமாக விட்டுட்டாரு. ஆனா அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா, வஹாதிஹி சிஃபத்து நபியின் உலகத்தில் வந்த எந்த நபியாக இருந்தாலும் எல்லா நபிமார்களுடைய தன்மையும் இந்த தன்மைகளாகத்தான் இருந்தன. இதுல ஒரு தன்மை என்ன, அமானிதங்களை நிறைவேற்றுவது என்ற தன்மை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்கிறாங்க. நபி அவர்கள் வுது செஞ்சாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நபி அவர்கள் வுது செஞ்சாலே அந்த வுது செய்த தண்ணீர் பூமியில படுறதுக்கு முன்னாலே சஹாபாக்கள் கையேந்தி பிடிச்சிக்கிடுவாங்களாம், வாயை கொப்பளிச்சா கூட அந்த தண்ணியை கையேந்தி பிடிப்பாங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் பரக்கத் நம்ம மேலே பட்டா அது பரக்கத் என்று சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், அந்த தண்ணியை பிடிச்சி மேலே தடவிக்கிடுவாங்களாம். கூட்டம் முந்தி அடித்துக் கொண்டு சகாபாக்கள் என்ன செய்வாங்களாம், யாருக்கெல்லாம் அந்த தண்ணி கிடைக்கலையோ தண்ணி யாருடைய கையில பட்டுச்சோ அந்த கையை தடவி மேல தடவிக்குவாங்களாம். நபியினுடைய அந்த எச்சில் பட்ட தண்ணீரை அவ்வளவு வரக்கத்தாக சகாபாக்கள் நினைத்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு தடவை சகாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு அந்த தண்ணியை பிடிச்சி மேல தடவிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, மா யஹ்மிலுக்கும் அலஹாதா, ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லல, வரக்கத்தை பெறுவது என்பது இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது. சல்லல்லாஹு பாடத்தை ஒரு பாடத்தை கற்றுத்தர நினைக்கிறார்கள், மாயாமிலுக்கும் ஹாதா, நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க, என்ன காரணத்தினால இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹுப்புல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய அவருடைய திருத்தூதருடைய அன்புதான் எங்களை இப்படி செய்ய தூண்டுகிறது என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அமானிதங்களை கொடுத்து வைத்தால் அதை நம்பிக்கையோடு நிறைவேற்றட்டும், வல் யுஹ்சின் ஜவார மஞ்சாரஹு, யார் தன்னுடைய பக்கத்து விட்டார்களோ அவர்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு என்ன, பேசினால் உண்மை பேசட்டும், அமானிதத்தை நிறைவேற்றட்டும், பக்கத்து வீட்டாரிடத்தில் அழகிய உபகாரத்தோடு நடந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு அற்புதமான உபதேசம் என்பதை பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய டாபிக், இது இந்த அமானிதத்தை பத்தி சொல்றா இருந்தா நிறைய விஷயங்களை சொல்லலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்மனூலி சித்தன் அல்லுமனு லக்கும் அல் ஜன்னா, ஆறு விஷயங்களை நீங்க செய்யற மாதிரி பொறுப்படுத்துகிறது, ஆறு விஷயம் நான் கரெக்டா செய்வேன் அப்படின்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர வாக்கு கொடுக்குறேன். யார் சொல்றது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வார்த்தை அன்னைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்துதான். நபி அவர்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க, இல்மனூலி சித்தன், ஆறு விஷயங்களை செய்யறதாக நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அதாவது உஸ்துபு இதா ஹத்தஸ்து, பேசினால் உண்மை பேசுங்கள், வஃபு இதா வஅத்து, வாக்களித்தால் அதை சரியாக நிறைவேற்றுங்கள், அமானிதங்களை கொடுத்து வைக்கப்பட்டால் அதை சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை தீய காட்சிகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்களை தீய காரியங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். லா ஈமான லிமன் லா அமானத்த லஹூ.
நபிகள் அவர்கள் சொல்லி காட்டிய மற்றொரு ஹதீஸ், லா ஈமான லிமன் லா அமான தலஹு, அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவனுக்கு ஈமான இல்லை, ஈமான இல்லை. அந்த ஈமானுக்கு நம்ம பாடுபட்டு இருக்கிறோம், அந்த ஈமான் நம்மள்ட்ட விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு பயப்படுறோம். நபி என்ன சொன்னாங்க, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவனுக்கு ஈமான இல்லை. வலா தீன லிமல்லா அஹதலது, ஒப்பந்தத்தை வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவனுக்கு தீனே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அமானிதங்களை நிறைவேற்றுதல் என்பது ஒரு முஸ்லிமினுடைய பண்பு என்று சொல்வதை விட கட்டாய கடமை. நபிமார்கள் ஒவ்வொருவரும் அமானிதங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அமானிதம் என்பது பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய அமானிதங்கள் மட்டுமல்ல, நம்ம குடும்பமும் அமானிதம், நம்ம பிள்ளைகளும் அமானிதம், நம்முடைய ஒவ்வொரு பொறுப்பும் அமானிதம். நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறோம் தொழும் போதெல்லாம் ஒரே சத்தம், பயங்கரமான காட்டுக்கூச்சல், சலாம் கொடுத்து முடிச்ச உடனே கடுமையான சத்தம். ஆனா இது வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை. ஆனா பெற்றோர் இதுல கவனக்குறைவா இருக்கிறோம் நம்ம நினைக்கணும். நம்ம பிள்ளைங்க வர்றாங்கன்னா இந்த முகல்லாவுடைய பிள்ளைகள் தான் வர்றாங்க, நம்ம பெற்றோர்கள் பாக்குறோம்ல, வீடுகளுக்கு போகும்போது நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லணும் அமானிதம், அந்த பிள்ளைகள் நம்முடைய அமானிதம். இந்த பள்ளிவாசல்ல சப்தம் போடுறதுனால அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், தொழுகையாளிகளுக்கு நஷ்டத்தை உண்டாக்குனா, தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சலை உண்டாக்குனா, தொழுகையாளிகளுக்கு பாராமுகத்தை உண்டாக்குனா என்ன ஆகும், அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய மனசு கஷ்டம் உண்டாகும் தொழுகையாளிகளுக்கு. தொழுகையில நின்றுகிட்டே மனசு கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அப்ப அந்த பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றணும், இதெல்லாம் தெரியாம செய்யறது, வேண்டுமென்றே செய்யறது கிடையாது. அதனால பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள், அதாவது அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு போனா எப்படி நடந்துக்கிறணும், எப்படி இருக்கணும், தொழும் போது பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய செல்வங்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அவசியம். இது ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள், குடும்பங்கள், செல்வங்கள், பிள்ளைகள், பதவிகள் எல்லாவற்றிலும் அமானிதங்களை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தாரு புரிவானாக. வாஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.